வழியும் சத்தியமும் ஜீவனுமான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமையான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த அருமையான ஜப வேளையில கர்த்தருடைய மகிமையான பிரசன்னத்தை நாம் அனுபவிப்பது போல இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலேயும் தெய்வத்தினுடைய இந்த பிரசன்னத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட உலகம் எங்கிலும் இருக்கின்றதான இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான அந்த கோத்திரங்களுக்காகவும் நாம் ஜபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த ஜப வேளையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படிக்காக நாம் ஜபத்தோடு கூட காத்திருப்போம். கர்த்தர் உண்மையாகவே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். கேள் இஸ்ரவேலே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகின்றேன். 29வது வசனத்திலிருந்து இந்த வார்த்தைகளை நாம் பார்த்து ஜபத்திற்குள்ளாக நாம் செல்லுவோம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாவற்றையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் தெய்வத்திற்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்ததான வாழ்க்கைகள் இருந்திருக்கின்றன என்பதை மிக தெளிவாக சத்திய வசனங்கள் நமக்கு போதிக்கின்றன. ஆனால் இப்படி நாம் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததான அந்த காலங்களை வேதம் சொல்லுகிறது, அவர் காணாதவர் போல் இருந்தார் என்று சொல்லி அவைகளை மாற்றி அமைத்து அந்த சத்ருவினுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்ததான நம்மை பிரித்தெடுத்து அவனுடைய கரங்களில் இருந்து சொல்ல வேண்டுமானால் பிடுங்கி எடுத்து நம்மை தேவனுடைய வாழ்க்கைக்கு நேராக, தேவனுடைய சாயலுக்கு நேராக, தேவனுடைய மகத்துவத்திற்கு நேராக அந்த இரக்கம் நம்மை மாற்றி அமைத்திருக்கிறது. எனவே இரக்கத்தை பெற்றிருக்கின்றதான நாம் தேவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததான அந்த காலங்களை தேவன் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை இரக்கத்திற்குள்ளாக கொண்டு வந்து இப்ப என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஞானத்தினாலே நம்மை நிரப்பி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த ஞானம், இந்த அறிவு, இந்த ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகின்றதான புத்தி, விவேகம், இவைகள் எல்லாமே கர்த்தர் நமக்கு அவருடைய இரக்கத்தினாலே கொடுத்தவைகளாக இருக்கின்றன. அப்போ கீழ்ப்படியாத இருந்ததான வாழ்க்கையை மாற்றி அமைத்து இந்த ஞானத்திற்குள்ளாக, அறிவுக்குள்ளாக, புத்திக்குள்ளாக, விவேகத்திற்குள்ளாக நம்மை மாற்றினார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டதான்? தேவனுடைய ஐஸ்வர்யமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கு கொடுத்து இந்த நாளிலே தேவத்தோடு கூட வாழக்கூடியதான சிலாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது போல இப்பொழுதும் கீழ்ப்படியாமல் இருக்கின்றதான ஒரு பகுதி மக்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக மட்டுமல்ல,
அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதற்கும் இந்த ஞானம், இந்த அறிவு, இந்த புத்தி, இந்த விவேகம் கடந்து போகும்படிக்காக, இந்த ஐஸ்வர்யம் அவர்களை மூடும்படிக்காக நாம் ஜெபிப்பது நல்லது என்று சொல்லி நான் உங்கள் மத்தியிலே சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். ஏனென்றால் அவர்களும் இந்த கீழ்ப்படியாமைக்குள்ளாக இருக்கிறார்கள் என்று இப்பொழுது நாம் வாசித்தோம். அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய அருமையான வார்த்தை பாருங்களேன். பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே, அப்போ நமக்கு கிடைத்த இரக்கத்தினாலே அவர்களும் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டே இருக்கிறது. அப்போ நமக்கு கிடைத்ததான அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ, விலை மதிக்க முடியாததான ஐஸ்வர்யமாக இருக்கிறதோ, அது தேவனுடைய பொக்கிஷமாக காணப்படுகிறதோ, அதை நாம் பெற்று அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றபடினாலே அந்த இரக்கத்தினாலே அவர்களும் இரக்கம் பெறத்தக்கதாக, அப்போ நமக்கு கிடைத்ததானே இந்த மகத்துவமான ஒரு காரியத்தின் நிமித்தமாக தெய்வம் அவர்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே தேவனுடைய கிருபை வரங்கள் மாறாதவைகள் என்று சொல்லப்பட்டபடியினாலே அவருடைய அழைப்பு மாறாதவைகள், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அப்போ மாறாதவைகள் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதி தகப்பனுடைய வாழ்க்கையிலே, ஆபிரகாம் வாழ்க்கையிலே, ஈசாக்கு வாழ்க்கையிலே, யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே தேவன் என்னென்ன காரியங்களை கொடுத்தாரோ, என்னென்ன வாக்கு தத்துவங்களை அவர்களுக்குள்ளாக வைத்தாரோ, அவைகள் எல்லாம் மாறாதவைகள் என்பது நிச்சயம். எனவே அவர்களுக்கு வாக்களித்ததான அந்த வாக்கு தத்துவம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தொடர்ந்து அவர்களை வழிநடத்துகின்றதாக, ஆசீர்வதிக்கக்கூடியதாக, அந்த ஐஸ்வர்யத்தினாலே நிரப்பப்படத்தக்கதாக அவர்கள் இரக்கத்தை பெற்றுக்கொண்டே வருவார்கள் என்று சொல்லப்பட்டே இருக்கிறது. எனவே நாம் எந்த பகுதியிலே வந்தாலும், எந்த இடத்திற்கு போய் வந்தாலும், அதாவது வேத வசனத்திற்குள்ளாக இந்த ஆதாமும் ஏவாளையும் மறப்பதே கிடையாது. ஏன்னா அவங்க தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஹீரோக்கள். அந்த குடும்பம் மிக உன்னதமான காரியத்திற்குள்ளாக தேவன் அவர்களை கொண்டு வந்து வைத்தார். அவர்களை தொடாமல், அவர்களுக்கு கொடுத்ததான அந்த ஆசீர்வாதத்தை பார்க்காமல் நாம் வேதத்திற்குள்ளாக போவது இயலாததான ஒரு காரியம். என்றால் அந்த முதல் ஆதாம் என்று சொல்லுகின்றதான அந்த வார்த்தையும், பின்னாடி வருகின்றதான பொழுது கொரிந்தியரிலே இரண்டாம் ஆதாம் என்று சொல்லப்படுகின்றதான வார்த்தையும் மிகவும் அற்புதமான ஒரு வார்த்தை. எனவே இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது முதல் ஆதாமை நினைக்காமல் நாம் இருக்கவே முடியாது. எனவே அவர்களுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அதை நிறைவேற்றத்தக்கதாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவைகளை கொடுத்து, பின்பதாக புரஜாதி மக்களாக இருக்கின்றதான் நமக்கும் அதை வாக்களித்து ஆசீர்வாதமாக அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்து, அந்த ஐஸ்வர்யத்தினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கின்றதான பொழுது, அந்த இரக்கத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அந்த இரக்கத்தினாலே மறுபடியும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து பிற்காலத்தில் வரப்புகின்றதான அந்த நித்தியமான ஆளுகைக்குள்ளாக இவர்களையும் நம்மையும் கொண்டு போய் நிறுத்துகின்றவராக, சரிசமமாக நிறுத்துகின்ற தேவனாக நம்முடைய தேவன் காணப்படுகின்றார். எனவே நமக்கு கிடைத்ததான இந்த மகத்துவமான ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்களும் மனவாட்டி ஸ்தானத்திற்குள்ளாக வரும்படிக்காக, அவர்களும் தேவனுடைய ஆலயத்தில் நிலைத்து நிற்கும்படிக்காக, அவர்களும் தேவனுக்கு தோழர்களாக காணப்படத்தக்கதாக, அவர்களும் நித்தி நித்தியமான வாழ்க்கைக்கு உள்ளாக ஆளுகை செய்யும்படிக்காக நாம் அனைவருமாக சேர்ந்து அவர்களோடு கூட நாமும் நித்தியமான வாழ்க்கைக்கு பங்காளிகளாக மாறத்தக்கதாக இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்ததான இந்த அருமையான வார்த்தை நிமித்தமாய், அந்த ஞானத்தினாலே நிரம்பத்தக்கதாய், அறிவு, புத்தி, விவேகம் என்று சொல்லப்படுகின்றதான தேவனுடைய ஐஸ்வர்யத்தினாலே அவர்கள் வாழும்படிக்காக எப்பொழுது நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவாகிய தேவனே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த பூமியிலே உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைகள், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுகிறது போல
இங்கே செயல்படத்தக்கதாக இந்த வேளையிலே வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்து வழி சத்தியம் ஜீவனமாக பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணராக இருக்கின்றதான இருக்க போகிறதான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அந்த மீட்பை எங்களுக்கு கொடுத்தருளின அந்த அதிகாரத்தின் பேரிலே நாங்கள் உம்மிடத்திலே விண்ணப்பிக்கிறோம். பரமண்டலங்களின் உம்முடைய ராஜ்யத்தின் சித்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய ராஜ்யத்தின் அமைப்புகள் ஆளுகையின் தன்மைகள் இப்பொழுதும் இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிப்பதாக, இஸ்ரவேல் தேசத்துக்கு உள்ளாக ஆண்டவரே உம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை விளங்குவதாக, பரிசுத்த ஆவியானவருடைய சம்பூரண வழி நடத்துதல் அவருடைய ஐஸ்வர்யம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்ற நாமத்தின்படியே இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசித்து இஸ்ரவேல் மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ, எங்கெல்லாம் அந்த 12 கோத்திரத்தார்கள் சிதறி இருக்கின்றார்களோ, அவர்களுடைய அருவறுப்புகளின் நிமித்தமோ அல்லது கிருபை இல்லாமல் அவர்கள் தவிக்கின்றது நிமித்தமோ அசுத்தத்தின் நிமித்தமோ உம்முடைய திட்டங்களையோ உம்முடைய ஆண்டவரே ராஜ்யத்தின் வல்லமைகளையோ சேதப்படுத்தாத படிக்கு ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்துகிற கிரியைகள் அவர்களுக்குள் ஆண்டவரே ஆவியாயும் ஜீவனமாயும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் அனுப்பும் பொழுது அவைகள் கிரியை செய்யத்தக்கதாக தேவனே உம்முடைய இரக்கத்திற்கும் உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்துக்கும் உம்முடைய அனந்த கோடி ஞானத்துக்கும் ஆண்டவரே இவர்களையும் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமம் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகும் அவர்கள் அறியாமல் இருந்த பொழுதும் அவர்கள் கண்கள் குருடராக்கப்பட்ட பொழுதும் உம்முடைய ஐஸ்வர்யம் உம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை நீதியின் பாதையில் நடத்துகின்ற நீர் தேவன் வல்லவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கின்றபடியினாலே இந்த நாமத்து நிமித்தம் இந்த கிருபையின் வல்லமையின் மகா மேன்மையின் ஐஸ்வர்யத்தின் படியேயும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை இப்பொழுது நாங்கள் அவர்கள் மீது நாங்கள் அனுப்புகிறோம். நீ சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாய் இருக்கின்ற படியினாலே உம்முடைய நாமத்தின் படியே பரிசுத்த ஆவியானவருடைய திரு உள்ளத்தின்படியே ஆண்டவரே நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் இப்பொழுதும் இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தின் பூரணத்தையும் தந்தருள வேண்டுமாய் உம்மிடத்தில் எங்களை சமர்ப்பிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவருடைய திவ்ய பிரசன்னமாகுதல் இஸ்ரவேல் அனைத்தையும் கர்த்தாவே கோத்திரம் கோத்திரமாக ஆண்டவரே தலைவர்கள் பிரபுக்கள் ஆண்டவரே அந்த ஆசாரியர்கள் ஆண்டவரே லேவியர்கள் எங்கிருந்தாலும் எப்படி நிலைமையில் காணப்பட்டாலும் உம்முடைய கரம் அவர்களை தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யம் இப்பொழுது அவர்கள் மீது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதாக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் இந்த மேன்மையின் ஐஸ்வர்யங்கள் ஆண்டவரே ஆவியாக ஜீவனாக அவர்களுக்குள்ளே கிரியை செய்வதாக. உம்முடைய தெரிந்து கொள்ளுதல் மாறாதவைகளாக கிருபை வரங்கள் மாறாதவைகளாக இருக்கின்றபடினாலே உமக்கு நாங்கள் கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து இந்த வார்த்தைகளை அவர்கள் மீது நாங்கள் அனுப்புகிறோம். தகப்பனே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மாறாத பிரமாணத்தை உடையவரே நித்திய கட்டளைகளை பிறப்பிக்கின்றவரே நித்திய உடன்படிக்கைக்குள்ளே பிரவேசிக்க வைக்கின்றவரே உம்முடைய கிரியைகள் ஜெயம் எடுக்கத்தக்கதாக உம்முடைய பிரசன்னமாகுதல் ஜெயிக்கத்தக்கதாக இந்த வேளையிலே நாங்கள் இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிக்கிறோம். 12 கோத்திரங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களிடத்திலே உம்முடைய அன்பு நித்தம் நித்தம் தங்கி இருப்பதாக. ஆண்டவரே எங்களுக்கு நீ கொடுத்த தெரிந்து கொள்ளுதலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை நீர் பூரணப்படுத்தி அவர்களையும் நீர் பூரணப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணினவரே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாக்கு மாறாதவராயிருக்கிற உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜபத்தில் எங்களோடு பங்கு பெறுகின்றதான மக்களையும் கூட ஆண்டவரே தேவ பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. அவர்கள் வீடுகளிலே உம்முடைய தொடுதல் இருப்பதாக. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் தன்மைகளுக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரும் என்றென்றும் நிலைத்திருப்போமாக. எல்லா துதி கன மகிமை உம்முடைய ஒரு நாமத்துக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய சம்பூர்ண வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து விண்ணப்பிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
ஆவிக்குரியதான இஸ்ரவேலர்களே, கேளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஆமென்.